அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நான் பேசுகிறேன். நீங்கள் யூஸ்ஃபுல் 96 சேனலுக்கு ஆதரவு கொடுத்தீங்க, உங்கள் எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி. அதே போல் நம்முடைய சேனல் ஸ்ரீ வித்யா சேனல் அப்படின்னு ஒன்று நம்ம தனிப்பட்ட முறையில் அந்த ஸ்ரீ வித்யா சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஸ்ரீ வித்யா சேனல்லே நிறைய பயனுள்ள நல்ல விஷயங்கள், ஆன்மீக ரீதியாக சாஸ்திர ரீதியான நல்ல விஷயங்கள் நம்ம வெளியிட்டுருக்கோம். அந்த சேனலுக்கும் உங்களோட ஆதரவை தரணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் என் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் அன்று உங்களுக்கு எல்லோருக்கும் மகிழ்ச்சி பொங்க வேண்டும், எப்போதும் நிறைவான செல்வம் பொங்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறேன். நீங்கள் நிறையா பயனுள்ள நல்ல விஷயங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மாட்டு பொங்கல் அன்று எந்த நேரத்தில் நம்ம பூஜைகள் செய்யணும், எந்த நேரத்தில் பொங்கல் வைக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஏன்னா எல்லா கிராமங்களில் மாடுகள் வைத்திருப்பவர்கள் அந்த மாட்டு பொங்கலை ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க. அதாவது நமக்கு உதவிய ஒரு ஜீவராசியாக விளங்கக்கூடிய, கோமாதாக விளங்கக்கூடிய அந்த பசுவிற்கு பூஜைகள் செய்வாங்க. அதேமாரி காளைன்னு சொல்கிற அந்த மாட்டுக்கு பூஜைகள் செய்யக்கூடியது இந்த மாட்டு பொங்கல். இது எப்போ பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, மாட்டு பொங்கல் 15/1/2021 வெள்ளிக்கிழமை அன்று, அதாவது தை 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வர்றது. காலையில் 6 மணிலேருந்து 7 மணி வரை சுக்கரகோரை, அந்த 6 to 7 சுக்கரகோரையில் பொங்கல் வைத்து சுவாமி வழிபாடு செய்யலாம். மாடுக்கு படையெல்லாம் படைத்து சூரிய பகவானையும் மாடையும் வணங்கலாம். இரண்டாவது ஒரு நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா, காலை 9 மணிலிருந்து 10 மணி வரை, 9 AM to 10 AM, இந்த நேரத்தில் பசுவிற்கு கோமாதாவுக்கு பூஜைகள் செய்து படையல்கள் வைத்து சுவாமி வழிபாடு செய்யலாம். ஸோ இந்த ரெண்டுமே வந்து மாட்டு பொங்கலுக்காக வேண்டி குறிக்கப்படுற நேரம். வீட்டில் நம்ம பொங்கல் வைக்கிறது தைப்பொங்கல், மாட்டு பொங்கலுக்கு மட்டும்தான் இது இந்த நேரம். அதே மாதிரி மாலை நேரத்தில் எங்களுக்கு வந்து ஈவினிங் தான் சார் நாங்கள் பண்ணுவோம். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில் இந்த மாட்டு பொங்கல் வைக்க மாட்டாங்க, மாலையில் தான் வைப்பாங்க, காலையில் செய்ய மாட்டாங்க. அப்படி ஒருவேளை நீங்கள் மாலை நேரத்தில் ஈவினிங்கில் வைக்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா, பூஜைகள் மாட்டுக்கு படையல்கள் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா, 4:30 PM to 6 PM, அதாவது மாலை 4:30 to 6 PM நம்ம பூஜைகள் செய்யலாம். இது வந்து வெள்ளிக்கிழமை மாட்டு பொங்கல் அன்று செய்ய வேண்டிய பூஜா முறைகள். இப்போ சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மாட்டு பொங்கல் அன்று நம்ம மாடுகளை வணங்கி மாடுகளுக்கு பூஜை செய்து, அவங்களும் நம்ம வீட்டில் ஒருத்தர், நம்ம குடும்பத்தை சேர்ந்த ஒரு நபர் அப்படிங்கிற மாதிரி நம்ம அவரை ஏற்றுக்கணும். எப்படி குழந்தைக்கு பிறந்தநாள் கொண்டாடுறோம் வருஷத்துக்கு ஒருக்கா, நம்ம திருமண நாள் எப்படி கொண்டாடுறோமோ அதே போல் அந்த மாடுகளுக்கான ஒரு நாள், அவங்களுக்காக வேண்டி ஒதுக்கப்பட்ட நாள் அப்படின்னு சொல்லி அந்த மாடுகளை வணங்க வேண்டும். உங்கள்கிட்ட மாடு இல்லை, பக்கத்தில் யாராவது வச்சுருந்தா கூட நீங்கள் போய் வணங்குறது ரொம்ப விசேஷமானது, ரொம்ப புண்ணியமான நாள். அதனால் வாய்ப்பு கிடைச்சா பக்கத்தில் ஏதாவது கோ சமீதிகளோ அல்லது கோ ஆசிரமங்களோ அல்லது கோ காப்பகங்கள், அதாவது பசு காப்பகங்கள் இருந்தாலோ அல்லது கோயில் பசு வச்சிருக்கக்கூடிய கோயில்கள் எதாக இருந்தாலும் அங்கே போய் இந்த பசுவை வணங்குறது ரொம்ப ரொம்ப புண்ணியம். இந்த கலியுகத்தில் ரொம்ப புண்ணியமானது பசுவை வணங்குவது. இந்த மாட்டு பொங்கல் அன்று பசுவை வணங்கி பசுவுக்கு ஏதாவது உங்கள் கையால் உணவு கொடுக்கறது சாலச் சிறந்த புண்ணியம். இந்த புண்ணியத்தை எல்லோரும் செய்யணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க புதிய நாயகன் பேசுறேன். சில லட்சுமி கடாட்சமான பொருட்களை நாம் வைத்திருப்பதனால நமக்கு தன ஆகர்ஷ சக்தி நமக்கு கிடைக்கும். நம் முன்னோர்கள் சில பொருட்களை தெய்வீகமான பொருட்களாக நம் முன்னோர்கள் தெரிவித்தார்கள். அப்படிப்பட்ட தெய்வீக பொருட்கள், ஆகர்ஷண சக்தி பெற்ற பொருட்கள், ருத்ராஜம், ஸ்படிகம், தாமரமணி மாலை, கருங்காலி மாலை, கோமதி சக்கரம், வளம்புரி சங்கு, இந்த மாதிரி தெய்வீக பொருட்கள் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போய் நீங்கள் என்னென்ன பொருட்கள் என்னென்ன விலையில் எங்கிட்ட கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்ல கிளிக் பண்ணி பொருட்களை வாங்கிக்கோங்க.